தமிழக கவர்னரும் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான பன்வாரிலால் புரோஹித், தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஷீலா ஸ்டீஃபனை நியமித்துள்ளார். இதற்கான பதவியேற்பு கவர்னர் மாளிகையில் நடந்தது. ஷீலா ஸ்டீஃபன் பொறுப்பு ஏற்றதிலிருந்து 3 ஆண்டுகள் இந்த பதவியை வகிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான இந்திய அணியில் விளையாடி வருகிறார். தற்போது இங்கிலாந்து MCC ஜூனியர் அணியில் பயிற்சி எடுத்து வரும் அவர் லார்ட்ஸ் மைதானத்திற்கு வெளியே ரேடியோக்களை விற்றார். இதை பார்த்த சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் தனது ட்விட்டரில் புகைப்படத்துடன் பதிவிட்டுள்ளார். அர்ஜுனிடம் பெரும்பாலான ரேடியோக்கள் விற்றுவிட்டன, சில மட்டுமே கையிருப்பில் உள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளார். BCCயின் தலைவராக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கங்குலியை நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்குவங்க கிரிக்கெட் சங்க தலைவராக இருக்கும் கங்குலி இந்திய கிரிக்கெட் தொழில்நுட்ப பிரிவு, IPL ஒழுங்கமர்வு குழு உறுப்பினர், கிரிக்கெட் ஆலோசகர் குழு என பலவற்றில் இடம் பிடித்துள்ளார். கங்குலிக்கு மூத்த வீரர்கள் பலரின் ஆதரவும் இருப்பதால் அவர் தலைவராவதில் சிக்கல் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயின் கால்பந்து அணியின் பின்கள வீரர் ஜெரார்டு பிக்காய் பார்சிலோனா அணிக்காகவும் விளையாடி வருகிறார். ஜூன் மற்றும் ஜூலை மாதம் ரஷ்யாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றோடு வெளியேறியது. அந்த போட்டியில் பிக்காய் பந்தை தடுக்கும் போது பந்து கையில் பட்டதால் ரஷ்ய அணிக்காக பெனால்டி வாய்ப்பு கிடைத்தது. இதனால் அவர் மீது விமர்சனம் எழுந்தது. இந்த நிலையில் சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாகவும் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து இந்தியா இடையிலான 2வது டெஸ்ட் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சு தேர்வு செய்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 107 ரன்னில் சுருண்டது. பின்னர் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து 7 விக்கெட் இழப்பிற்கு 396 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. அடுத்து களமிறங்கிய இந்திய அணி 130 ரன்கள் மட்டுமே எடுத்து 159 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை தழுவியது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இங்கிலாந்து அணி 2-0 என முன்னிலை வகிக்கிறது. TNPL போட்டியின் இறுதி ஆட்டம் சேப்பாக்கம் MA சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் ஜெகதீசன் தலைமையிலான திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியும் ரோஹித் தலைமையிலான மதுரை பேந்தர்ஸ் அணியும் மோதின. இதில் திண்டுக்கல் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி மதுரை பேந்தர்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வென்று கோப்பையை கைப்பற்றியது. சாம்பியன் பட்டம் வென்ற மதுரை பேந்தர்ஸ் அணிக்கு 1 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. இந்திய கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் UV கேன் பவுண்டேஷன் எனும் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இதன் முக்கிய நோக்கம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கி அவர்களை குணமடைய செய்வதுதான். இதில் அவருக்கு பெரிய லாபமோ அல்லது பங்கோ கிடைப்பதில்லை, ஆனால் அவருக்கு இது திருப்தி அளிப்பதாக சில பேட்டிகளில் கூறியுள்ளார். இப்படி ஒரு நிறுவனத்தை நடத்தும் முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆவார் இவர். அர்ஜென்டினா கால்பந்து அணி கேப்டன் மெஸ்ஸி, இவர் ஸ்பெயின் நாட்டின் முன்னணி கிளப்பான பார்சிலோனாவிற்கு விளையாடி வருகிறார். ஸ்பெயின் நாட்டின் சூப்பர் கோப்பா இறுதிப் போட்டியில் பார்சிலோனா 2-1 என செவியாவை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது. மெஸ்ஸி பார்சிலோனாவிற்காக வாங்கி கொடுத்த 33வது சாம்பியன் டிராபி இதுவாகும். இதன் மூலம் பார்சிலோனா அணிக்கு அதிக சாம்பியன் பட்டம் வாங்கி கொடுத்த வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். ரோஜர்ஸ் கோப்பை டென்னிஸ் போட்டி கனடாவில் நடந்து வருகிறது. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நடந்த இறுதி ஆட்டத்தில் No. 1 வீரர் ரஃபேல் நடால் கிரீஸ் நாட்டை சேர்ந்த ஸ்டெஃபானோ சிப்பாசுடன் மோதினார். ஆட்டத்தின் தொடக்கத்திலிருந்து ரஃபேல் நடால் அதிரடியாக ஆடினார். 6-2, 7-6 என்ற கணக்கில் வென்று ரஃபேல் நடால் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி அசத்தினார். இந்த ஆண்டில் நடால் பெறும் 5வது வெற்றி இதுவாகும்.